ராதாவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் திரும்ப போயிட்டார். அவளுக்கு லேடிஸ் மட்டுமே நடத்துகிற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலையும் வாங்கி கொடுத்துட்டேன். கடைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ரூமில் தங்கிறதுக்கு இடமும் கிடைச்சிது. சம்பளம் ரொம்ப கம்மி. தினம் தினம் போராட்டம் தான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக தங்கலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. உனக்கு இப்போ வருத்தமா இருக்க? அப்புறம் ஏன் நீ இப்படி சாப்பிடாம இருக்க? வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. ஜோசப் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். மறந்துடு, எல்லாத்தையும் மறந்துடு. நீ நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ராகம் உன்னால தாங்கிக்க முடியாது. அவருக்காகவாவது நீ வாழ்ந்தே ஆகணும். சாப்பிடாம இருக்கிறதுனால தான் இந்த வயிற்று வலியும் வாந்தியம். வா ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. வா போலாம். சொல்ல அங்க பாரு அங்க பாரு. அனிதா குழந்தைக்கு என்னாச்சு? எப்படி அடிபடுச்சு? ரொம்ப அழறால என்னாச்சு? ஒண்ணு ஆகல. என் குழந்தைய அழுக நிறுத்த எனக்கு தெரியும். நீங்க போய் அவளை கவனிங்க. அனிதா இவ யாருன்னு தெரியுமா? நான் எதையும் கேட்க விரும்பல. ஹலோ இந்தியா டைம்ஸ். எஸ் சந்திரதாஸ் ஸ்பீக்கிங். வாட் இஸ் இட் ட்ரூ சார்? நோ நத்திங் நத்திங். கோபால் ராதா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார் உன்கிட்ட சொன்னா? எடிட்டர் இப்பதான் போன் பண்ணாரு. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கிடைச்ச மெசேஜா. ராதாங்க ஒரு நெக்ஸலைட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே நீ அங்க போய் விசாரிங்கிறாரு. சரி நீ போ, நான் வரேன். அதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனம் இல்ல. கொலை பண்ணிட்டு எத்தனை நாள் தான் தலைமறைவா இருக்க முடியும்? எனக்கு என் குழந்தை, என் புருஷன், என் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். வேற யார் பத்தியும் எனக்கு கவலை இல்ல. குடும்பத்தையே ஒதுக்கிட்டு வாழ்றதுக்காக வந்தவனா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அனவசியமா பேசாத. நான் சொன்னது பதிலா தெரியலையா? வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சாகணும் இந்த விஷயம். எனக்கும் உனக்கும் கோபாலனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஊர் பேர் தெரியாத ஒரு லேடிதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு கண்ட்ரோல் ரூம்ல சொல்றாங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல கன்ஃபார்மா சொல்றேன், இன்ஃபர்மேஷன் கொடுத்த லேடி நீதான். கொடுத்திருந்தா அது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம உறவு முறிஞ்சிடும். சொல்லு சொல்லுடி. நான் தான் கொடுத்தேன். வார்த்தையால கூட நான் இது வரைக்கும் ஒண்ணு நோக்கடிச்சதில்ல. அந்த அளவுக்கு நான் உமால பாசம் வச்சிருந்தேன். ஆனா நீ என்னோட நம்பிக்கையை ஒரே அடி அழிச்சிட்ட. இது வரைக்கும் நீ என்னை புரிஞ்சுக்கல, உண்மையை நேசிக்கவும் இல்லை. என்னைக்கு நீ அதா இருந்த மேங்களூர் கோவிந்தனோட பொண்ணுங்கிற ஆணவ? நான் ஒரு குழந்தைக்கு அம்மா, உங்களுக்கு பொண்டாட்டி. திரும்பவும் போராட்டம்ங்கிற பேர்ல நீங்களும் அவங்க கூட போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு வேற யார் இருக்கா? இங்க பாரு, முதல்ல நீ ஒரு மனுஷியாரு. மனுஷங்களை புரிஞ்சுக்க கத்துக்க. உறவு முறையையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்க கத்துக்க. அதுக்கப்புறம் தான் மனைவி அம்மா இல்ல. இப்ப நீ நடந்துக்கிறதுலாம் வெறும் நடிப்பு. நடிப்பு தான் சுயநலம். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? எனக்கு தெரியாம இல்லறத்துல நீ துரோகம் பண்ணிருந்தா கூட உன்னை நான் மன்னிச்சிருப்பேன். குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கூட சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா நீ பண்ணிருக்கிற தப்ப நான் மன்னிச்சாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டான். இனி நீ யாரும் நான் யாரும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. Thank you.
அன்னைக்கு தான் கடைசி சந்திப்பு. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட நாங்கள் சந்திக்கல. தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ராகவனை கொண்டு போகிற வரைக்கும் என்னையும் விசாரித்தாங்க. குற்றவாளிக்கு ஒத்துழைச்சு தங்க இடம் கொடுத்ததால் பத்திரிக்கைங்கிற ஒரே பலத்தை வச்சு கேஸில் இருந்து நான் தப்பிச்சிட்டேன். நான் திரும்பி வந்து பார்த்தப்போ அனிதா இல்லை, என் பொண்ணும் இல்லை, ஊரை விட்டு போகிறேன்னு அனிதா லெட்டர் எழுதி வச்சுருந்தேன். அதை பார்த்து கூட நான் வருத்தப்படலை. ஏதோ நடக்க வேண்டியது நடந்துருச்சுன்னு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என் பொண்ணோட ஞாபகத்தால் தினம் தினம் கஷ்டப்பட்டேன், தூக்கம் வராமல் வேதனைப்பட்டேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, மறக்க முடியாத அளவுக்கு அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். அவளோட ஊரில் போய் தேடினேன், அங்கேயும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஹரிக்குமார் மனைவியாக என் குழந்தையோடு அமெரிக்கா போயிட்டதாக கேள்விப்பட்டேன். சந்திரதாசா இந்த மனுஷனோட வாழ்க்கை அதோடு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கவிதைக்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிட்டேன். எல்லா சொந்தத்தையும் இழந்து தனிமரமான என்ன, நான் எழுந்த அந்த வசந்த கால வாழ்க்கை திரும்ப வராதான்னு ஏங்கினேன். நான் செஞ்ச தவறை எண்ணி எண்ணி ஒரு குற்ற உணர்வோடு தினம் தினம் புழுங்கி புழுங்கி செத்தேன். அப்போதான் அர்த்தத்தை தேடி அலைஞ்ச என் வாழ்க்கையில் என் அம்மா வந்தா. நான் அவளை பார்க்கணும், என் அம்மாவை நான் பார்க்கணும். அவள் ஒரு தடவையாவது அப்பான்னு என்ன வாயார கூப்பிடணும். ஒரு தடவை என்ன, ஆயிரம் தடவை கூப்பிடுவா? இல்லை, அதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. என் பொண்ணை பார்க்கறது கூட அவங்க அனுமதிக்கிறது இல்லை. யாரு, கன்னியாஸ்திரிங்களா? உன் பொண்ணை நீ ஒரு தடவை பார்த்தா போதும்ல? அது மட்டும் இல்லை, உண்மையும் தெரியணும். அதை நான் பார்த்துக்கிறேன். தெரிஞ்சிருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் 15 வருஷம் கழிச்சு நம்மளோட ஹீரோ அவரோட பொண்ணை பார்க்கறாரு. அப்ப பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுவா? எப்படி ஃபீல் பண்ணுவான்னு நான் எப்படி சொல்றது? அது உன்னால மட்டும்தான் சொல்ல முடியும். எனக்கு கதையெல்லாம் அவ்வளவா தெரியாது. ஆமா, தெரியாத கதையை தானே தெரிஞ்சுக்கணும். இந்த கதையில இருக்கிற எல்லாரும் இப்ப உயிரோட தான் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் உனக்கு தெரியும். அவங்களோட ஒரு பழைய போட்டோவை நான் காட்டுறேன் பாரு. இப்போது கதை புரியுதா? அம்மு, அந்த போட்டோல ஒரு குழந்தை இருக்குல்ல, அது பேர் தான் அம்மு. இன்னைக்கு அவளோட பேரு ஹரிதா.